அது எப்பயுமே எப்பயுமே அந்த கஷ்டத்திலேயே நம்ம இருந்தே பழகப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த கஷ்டமும் கவலையும் நமக்கு அடுத்த கட்டத்தில் மிக உயர்ந்த கஷ்டங்களையும் கவலையும் தான் கொடுக்கும். எப்பயுமே கடன் 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 கடன்னே பேசாதீங்க. எதை பேசுறீங்க அதை இழுத்துருவீங்க, அதிகமா இழுத்துருவீங்க. அதுக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் உண்டு. உண்மையாவே நல்லா இருக்கும்னா பொருளாதாரம் பொருளாதாரம்னு பேசுங்க, அப்பதான் பொருளாதாரம் வரும். பணம் காசுன்னு பேசுங்க, அப்பதான் பணம் காசு வரும். எனக்கு இவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லாதீங்க. நான் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்க போறேன்னு சொல்லுங்க, எதுக்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கடன் அடைச்சிருவீங்கல்ல. அப்படி சொல்லி பழகுங்க. பேசும்போதே பாசிட்டிவா பேசுங்க, பாசிட்டிவா இருங்க, திங்க் பண்ணுங்க, அதுலயே நிலைத்து நில்லுங்க. அது மட்டும்தான் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகுமே தவிர வேற எதுவும் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவதற்கு வாய்ப்பே கிடையாது. எதற்காக இந்த மொத்த கேம்? எதற்காக? இறைவனை உணர்ந்து அவனுடன் சரணாகதி அடைந்து உயர்ந்த கட்டத்தை உயர்ந்த கட்ட ஞானத்தை அடைவதற்காக தான் இத்தனை பேரோட போராட்டமும் போயிட்டு இருக்கு. ஆனா இத்தனை பேரோட போராட்டத்தையும் மதிக்காம நம்ம வந்து நம்ம மனம் செயல்படக்கூடிய செயல்பட்டுதான் நான் செயல்படுவேன், சித்தர்கள் மகான்கள் சொல்வதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று ஒரு மனிதன் நினைத்து நடக்கும் போது அவனுக்குள் நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு அவன் தான் பொறுப்பேத்துக்கணும். இறைவன் எப்படி பொறுப்பேத்துப்பான்? இறைவன் கிட்ட விட்டுக்கிட்டீங்கன்னா இறைவன் பொறுப்பேத்து. நீங்க எடுத்துக்கிறதெல்லாம் நான் தான் எல்லாம் பண்றேன்னு நினைக்கிறீங்க, அப்ப அந்த பொறுப்பை நீங்க தானே எடுத்தாகணும். இது ரொம்ப பெரிய பாயிண்ட். இது என்ன பாயிண்ட்னா, நான் ஒரு செயலை செய்கிறேன் என்று நினைக்கும் போது அந்த செயலுக்கு உண்டான அனைத்து விளைவுகள் பக்க விளைவுகளை நீங்க தான் சந்திச்சாகணும். நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி. இதுவே ஒரு செயல் செய்யும் போது அதை இறைவன் தான் செய்கிறார், எனது குரு தான் செய்கிறார் என்று நினைக்கும் போது அந்த செயலுக்கு உண்டான அனைத்து விளைவுகளும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் மேட்ரு, இவ்வளவுதான் விஷயம். அப்ப என்ன, ஒவ்வொரு கர்மமும் நிஷ்காமியமா பண்ணணும். நிஷ்காமியம்னா என்ன? எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கர்மயோகம் ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்ப் பண்ணணும். அதான் இறைத்தன்மை. அன்னை தெரசா ஒரு மாபெரும் கர்மயோகி, மாபெரும் கர்மயோகி. யோசிக்க 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 குழம்பும். ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்க யோசிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், எந்த டைம்ல நான் உட்காந்து பயிற்சி பண்ணணும், எவ்வளவு நேரம் பயிற்சி பண்ணணும், அவ்வளவுதான் திங்க் பண்ணணும். ஏன்னா பயிற்சி தான் உங்களுக்கு அடுத்தடுத்து புரிய வைக்குமே தவிர யோசிக்கிறது உங்களுக்கு புரிய வைக்காது. யோசிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல, யோசனையா பயிற்சியான்னு பார்க்கும்போது பயிற்சி தான். சும்மா இருப்பதா யோசனையான்னு பார்க்கும்போது வள்ளலார் சொன்ன சும்மா இருக்கிறது இல்ல, வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கிறது, விஓவா இருக்கிறது, வெட்டி ஆபீசரா இருக்கிறது, பொருளாதாரம் எதுவுமே பார்க்க, அதுவா இதுவான்னு பார்த்தா அது வராது, இதுதான் வந்து நிக்கும். அனைத்து மதங்களும் இந்த உண்மையை மறைத்தன. ஏன் இந்த உண்மையை மறைச்சது? இந்த இடத்த ஏன் மறைச்சாங்க எல்லாரும்? வள்ளலார் ஓபனா சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு சில இடங்கள்ல தான் இந்த இடத்த காமிச்சே கொடுக்குறோம். ஏன் உலகம் இதை மறைத்தது? ஏனென்றால் இங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியில எதுவுமே தேவையே இல்லை. வெளியில தேவையில்லைன்னா எப்படி அவங்களோட தேவைகள், அவங்க ஒரு எண்ணங்கள் போட்டு சில விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு சில ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஒரு சில விஷயங்களோ எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எப்படி முழுமை பெறும், நிறைவு பெறும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கோவில் என்பது என்ன? எல்லாமே அடையாளம் தான். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தோருக்கு தேகமே தேவாலயம், நீங்க எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், உள்ளம் தாங்க பெரிய கோவில், அதை சுத்தமா வச்சுக்கோங்க. உள்ளம் சுத்தமா இருந்ததுனாவே உங்களுக்கு நிம்மதி கிடைச்சிடும். ஊன் உடம்பு ஆலயம், இந்த உடம்புல கழிவுகள் அதிகமாக சேர விடாதீர்கள். மெயினா அந்த மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் உடம்புக்கு, உங்க உடம்புல எல்லா பஞ்சாயத்துகளையும் கொண்டு வந்துடும். ஹார்ட் அட்டாக் வரையும் கூட கொண்டு வரும். மலச்சிக்கலுக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்கு. ஸோ முதல்ல மலச்சிக்கல் இருக்குன்னா அதை சரிப்படுத்தணும். ரெண்டாவது என்ன, உணவு முறையை மாற்ற வேண்டும். எப்படி மாற்றணும்? செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணணும்? ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும் வாழ்க்கையில். எப்பயுமே அரிசியே சாப்பிட்டுட்டு கூடாது. அரிசி இல்லாமல் கம்மங்கூழ் கேப்பக்கூழ் கஞ்சி கேழ்வரகு தெனை சாமை இந்த மாதிரியான ஐட்டங்கள் எடுத்துக்கணும். அப்படி இல்லை அரிசி உங்களுக்கு பிடிக்கல, அரிசிலேயே இந்த காட்டு யானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி இருக்கு, சவப்பு கலர் இருக்கும், சரியான எனர்ஜி அந்த அரிசி,
ஏன் இந்த சென்னையில நிறைய கிடைக்குது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயே கிடைக்குது. ரொம்ப குட்டி பேக்கெட் தான், கொஞ்சம் காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லியா இல்ல. ஆனா அந்த மாதிரி அரிசி சாப்பிடும்போது சர்க்கரை நோயே போகும், உடம்பிற்கு அவ்வளவு பலம், ஸ்ட்ரென்த்து, மூட்டுகளுக்கு அவ்வளவு பெரிய பிளஸ் பாயிண்ட். காட்டியானம் அரிசி அப்படி இல்லையா, காட்டியானம் கிடைக்கலையா, கருப்பு கவுனி அரிசின்னு ஒரு அரிசி இருக்கு, அதை டெய்லி காலையில கஞ்சியா செஞ்சு அந்த கருப்பு கவுனி அரிசியில பூண்டு மிளகுத்தூள் அது மட்டும் இல்லாம சுண்டல் போட்டு அதை காய்ச்சி கஞ்சியா குடிக்கிறப்ப அப்படி இருக்கும், தேவாமிர்தமா இருக்கும், தேவையற்ற வாயுக்களை வெளியேற்றி விடும். டெய்லியும் கருப்பு கவுனி அரிசியில கஞ்சி வச்சு மிளகு போட்டு நான் சொன்ன மாதிரி நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்க உடம்பில் உள்ள அசுத்த உஷ்ணம் மொத்தத்தையும் வெளியேற்றாது. தேவையில்லாம பிராணா லாக் ஆகாது, கழுத்து வலிக்காது, தேவையில்லாத பஞ்சாயத்துகள் வராது. நார்மல் வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஒண்ணு பெரிய லெவல் பிரச்சனை தான் வராது. என்ன, நீங்க பயிற்சி அதிக நேரம் பண்ண பண்ண உடலை உடல் அதை தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு வளர்த்துக்கணும். அதனாலதான் வள்ளலார் என்னக்கூடிய மாபெரும் மகான் கடவுள் விஞ்ஞானி என்ன பண்ணாருன்னா, மனிதன் எப்படி ஹாப்பியா இருக்கணும்ன்றதுக்காக என்ன தெரியுமா கொடுத்தாரு, அந்த ஞான மூலிகை காம்பினேஷன் கொடுத்தாரு. எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு பாருங்க, அப்படி வேலை செய்யல. நான் இதுவரையும் கொடுத்த யாருமே அதை ஒருத்தர் கூட போற சொன்னது கிடையாது, மிரண்டு போய் தான் பார்த்திருக்காங்க. யாருக்குமே நான் வந்து என்னை சார்ந்தவர்களுக்கு கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு பணம் வாங்கிட்டுலாம் கொடுக்கறதே இல்லை. கேட்டாங்கன்னா அப்புறம் போய் கொடுத்துறது, கொரியர் போட்டு விட்டுறது. ஏன், அதுக்கு என்ன போய் காசு வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம். இல்ல நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நீங்க இப்பேற்பட்ட மூலிகை உடம்பிற்கு ஏன் தேவை, அதுக்கு பேரு தான் மூலிகை. ஆனா அது அத்தனையும் கீரை, கரிசாலன்றது கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, வல்லார கீரை, முசுமுசுக்க கீரை, தூதுவளை கீரை, கிரீன்ஸ், இது அத்தனையும் உங்க உடல்ல காம்பினேஷனாக நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களது உடம்பு உங்களது கண்ட்ரோலுக்குள்ள வரும். சளி பிரச்சனை இருந்ததுன்னா போகும், ஆஸ்துமா பிரச்சனை இருந்ததுன்னா போகும், டிபி பிரச்சனை இருந்ததுன்னா போகும், வாதம் பித்தம் கபம் மூணும் உங்க கண்ட்ரோலுக்கு வரும். இந்த மூணு கண்ட்ரோல் ஆயிடுச்சுனாவே உச்சியில இருந்து யமன் கோழைன்னு சொல்லுவாங்க, அது இறங்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சுன்னா வாந்தி வரும், படப்படப்பு வரும், டென்ஷன் வரும், காதுல இருந்து புகை வரும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அது இறங்கிடுச்சுன்னா அந்த யமன் கோலை ஃபுல்லா இறங்கிடுச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான் சாவ ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ஆனா டெய்லியும் காலையில அந்த காயகல் இப்ப மருந்தனி எடுத்துக்கிட்டே இருந்த எடுக்க எடுக்க மூளை அப்படி வேலை செய்யும், அப்படி வேலை செய்யும், அவ்வளவு வேலை செய்யும். கொஞ்சம் நெஞ்ச வேலை இல்ல, பல வேலை பண்ணும். அது சித்தா வினோத் அல்லது சித்தா ரமேஷ் ரெண்டு பேர்ல யாரோ ஒரு நம்பர் யாராவது வச்சிருப்பாங்கன்னு நெட்ல கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க, இல்ல நீங்க சாட் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கங்க, போன் பண்ணி கேளுங்க, கொரியர் அனுப்புவாங்க, நீங்க எடுத்து யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க எப்படி இருக்கு உடம்புன்னு.